கர்நாடக மாநிலத்தில் முதியவர் ஒருவர் மாரடைப்பால் இறந்த நிலையில் மருத்துவமனையிலிருந்து சரளத்தை எடுத்துச் செல்ல ஆம்புலன்ஸ் வராததால் மகன்கள் பைக்கிலேயே வீட்டிற்கு கொண்டு சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் எதிர்கட்சிகள் உள்பட சமூக ஆர்வலர்களும் தங்களது கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர். இறந்த தந்தையின் உடலை எடுத்துச் செல்ல ஆம்புலன்ஸ் வாகனம் கிடைக்காத நிலையில் பைக்கில் சடலத்தை அவரது மகன்கள் எடுத்துச் சென்ற சம்பவம் கர்நாடக மாநிலம் தமக்கூரு மாவட்டத்தில் நடைபெற்றுள்ளது. கர்நாடக மாநிலம் தமக்கூரு மாவட்டம் பாவகவுடா தாலுகாவில் உள்ள தல்வாய் ஹல்லி கிராமத்தைச் சேர்ந்தவர் குடுகுல்லா ஹொன்னூரப்பா, வயது 80. இவருக்கு நேற்று மதியம் திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டதால் அவரை உடனடியாக ஒய்என் ஹோஸ்கோட்டை ஆரம்ப சுகாதார மருத்துவமனைக்கு அவரது மகன்கள் இருசக்கர வாகனத்தில் அழைத்துச் சென்றுள்ளனர். அங்கு முதியவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்த நிலையில் உடலை எடுத்துச் செல்ல 108 ஆம்புலன்ஸ் வாகனம் தேவை என்று அவரது மகன்கள் கோபால் ஐயா, சங்கரா ஆகியோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதே சமயம் 108 வாகனம் தற்போது விபத்து பகுதிக்கும் மற்றும் கர்ப்பிணி பெண்களை அழைத்துச் செல்லவும் செல்ல உள்ளதால் தங்களுக்கு வழங்க முடியாது என்று மருத்துவர்கள் தெரிவித்த நிலையில் இறந்த தந்தையின் உடலை இரு மகன்களும் இருசக்கர வாகனத்திலேயே தங்களது வீட்டிற்கு எடுத்துச் சென்றனர். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இறந்தவர்களின் உடலை எடுத்துச் செல்லக்கூட மருத்துவமனை ஆம்புலன்ஸ் வழங்காததை எதிர்க்கட்சிகள் உள்பட சமூக ஆர்வலர்களும் தங்களது கண்டனங்களை பதிவு செய்துள்ளனர்.